ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஸோ இது என்னென்னு இன்றைக்கி டாபிக்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஹெல்மெட்டோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸில் ட்ராக்கனுன்ற மாடல் இது, அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸாரில் வெனமஸ்ன்ற மாடல் இது. ஸோ இது ரெண்டுத்தோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் டவுட் இருக்கும், ஹெல்மெட் எப்படி எப்படி வாங்கணும் அண்டு என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வந்து எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு மெயின் திங் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டோட சைஸ் தான். ஸோ சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வந்து ஃபிட்டான சைஸில் இருக்கணும். பெரிய சைஸ்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஃபிட்டாக இருக்கணும். எப்படின்னா நீங்கள் போடும்போது வந்து இந்த ரெண்டு சின்ன வந்து அழுத்தி இப்படி பிடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வந்து இப்படி தலையை ஆட்டினா கூட ஷேக் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பேடிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஸ்ட்ராங், கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பாங்க இந்த ஹெல்மெட்ஸ்லாம். ஸோ கைஸ் இந்த ரெண்டு ஹெல்மெட்டுக்கும் இப்போ கம்பேரிசன் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் தான். ஸோ அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது வந்து கிராஃபிக்ஸ் தான். ஸோ ரெண்டு ஹெல்மெட்லையுமே, ரெண்டு ப்ராண்டில் இருக்கிற ஹெல்மெட்லையுமே வந்து நிறைய வகையான இது இருக்குது. ஸோ டிபெண்டிங் ஆன் தி டேஸ்ட் மாறும் அது. ஸோ கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அப்படி பேசிடுறோம். எக்ஸ்டீரியர் பொறுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஷெல்லு பேசலாம். ஸோ ஷெல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஹெல்மெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாலிகார்பனேட் ஷெல்லு தான். ஸோ ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ அது வந்து ஷெல்லு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் அது. ஸோ செகண்ட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஏர் வென்ட்டை பற்றி பேசுவோம். ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து ஏர் வென்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குது, அண்டு மேலே ரெண்டு ஏர் வென்ட்ஸ் இருக்குது, அண்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஏர் அவுட்லெட் இது. ஸோ இதில் வந்து இந்த ஹெல்மெட்டில் வந்து ரெண்டு ஏர் வென்ட்ஸ் இருக்குது, முன்னாடி ஒன்று இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூணு இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட்டில் ஆக்சிஸ் ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஏர் வென்ட் இருக்குது, அண்டு மேலே ஒரு ஏர் வென்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஏர் அவுட்லெட் இது. ஸோ இந்த ஏர் வென்ட்டை படி பார்த்திங்கன்னா அந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா வைசர் பற்றி பேசுகிறோம். ஸோ வைசர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வியூ பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். பட் இந்த ஹெல்மெட் கம்பேர் பண்ணும்போது அந்த ஹெல்மெட்டில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் வந்து பின்லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா வந்து இப்போ நீங்கள் ஃபாகி ஏரியாஸில் ஓட்டும் போது வந்து, இதோ இங்கே தெரியுதுங்களா, ஃபாகி ஏரியாஸில் ஓட்டும் போது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு அந்த ஃபாக் ஃபார்ம் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் போகும்போது வந்து அது ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஒரு வாட்டி நீங்கள் தொடச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே உங்களுக்கு பின்லாக் கொடுத்துட்றாங்க. அதே நீங்கள் அந்த ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா பின்லாக் வராது. ஸோ நீங்கள் அடிஷனலாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அடிஷனலாக போட்டிங்கன்னா அது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ரூபீஸ் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் கேர் பண்ணிக்கணும். அண்டு லாஸ்ட் திங் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பாய்லர். இது வந்து ப்ரோன்னு சொல்ல முடியாது. ஸோ என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாய்லர் இருக்குது. பட் அதே நீங்கள் அந்த ஹெல்மெட் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், டிசைன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஆனால் அந்த ஹெல்மெட்டில் வந்து ஸ்பாய்லர் இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து டிபெண்டிங் அந்த டேஸ்ட் தான், அது ஸ்பாய்லர் வேணுமா வேணாவா அப்படின்றதெல்லாம். ஸோ கைஸ் இப்போது எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தாச்சு. ஸோ இன்டீரியர் பார்த்துருவோம். இப்போது இன்டீரியரில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பேடிங் தான் முக்கியம். ஸோ பேடிங் தான் நமக்கு கம்ஃபர்ட்லேருந்து எல்லாமே வந்து பேடிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது ஆக்சிஸ் ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது ஆக்சரில் வந்து எனக்கு கொஞ்சம் பேடிங் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, என்னோடய ஃபீலிங் அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போட்டால் வந்து ஃபிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேம் சைஸ் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் வந்து பேடிங் வந்து அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். அண்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில், ஸோ இது வந்து மெயின் கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா லாக் இது. இந்த லாக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹெல்மெட்டில் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஆன் டைப் லாக் இருக்கும். ஸோ இந்த ஹெல்மெட்டும் இது வந்து ரொம்ப இதுன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப குறைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து இந்த ஹெல்மெட் கம்பேர் பண்ணும்போது ஆக்சரில் வந்து டீரிங் லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ டீரிங்னா என்னென்னா இது வந்து கொஞ்சம் பக்கிள் டைப் மாதிரி இருக்கும், அது வந்து குயிக் ரிலீஸு. ஸோ அது வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி புல் பண்ணிங்கன்னா வந்துடும். ஆனால் இது டீரிங், டபுள் டீரிங் லாக் இது. இது வந்து நீங்கள் கொஞ்சம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகம். சப்போஸ் நீங்கள் ஃபெல் டவுன் ஆகிறீங்க அப்படின்னும் போது ஹெல்மெட் வந்து ரோல் ஆஃப் ஆகி வெளியே போயிடக்கூடாது. இப்போ அந்த ஹெல்மெட்டு அந்த குயிக் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா கீழே பட்டு, ஸோ கல்லில் ஏதாச்சும் பட்டு கீழே உடஞ்சிருச்சுன்னா ஹெல்மெட் ரோல் ஆஃப் ஆகிற சான்சஸ் தான் இருக்குது, போகாது ஆனால் வந்து சான்சஸ் இருக்குது. அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எவ்வளோ டைட் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அப்படியே தான் இருக்கும். ஸோ உடையிறது அந்த பிரச்சனைலாம் கிடையாது. இப்போது இந்த ரெண்டு ஹெல்மெட்டோட ப்ரைஸ் சொல்கிறேன் நான். ஸோ ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸு 4994 இது. அதே இது பார்த்தீங்கன்னா 4200 வருது ஆக்சிஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தேன் நான். ஸோ 4200 4994. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த 800 டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பின்லாக் அடிஷனலாக வருது. ஸோ நீங்கள் இந்த பின்லாக் அதே அதில் போடுறீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் வந்துடும். ஸோ அது ஒன்று பார்க்கலாம். ஸோ இதில் அடிஷ்னலாக ஸ்பாய்லர் ஒன்று இருக்குது. அண்டு வேறு என்ன, ஓகே கைஸ் மெயின் திங் இதில் நான் சொல்ல மறந்துட்டேன் ஒன்று. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது இருக்கும், என்ன இது
சன்கிளாஸ் இதில் வந்து இன்டீரியராக அதிலே கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இது வந்து டியூயல் வைசர் தான், இது உள்ளவே சன்கிளாஸ் இருக்கும், அதே அந்த ஆக்சிஸ் ஹெல்மெட்டில் இருக்காது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 800 ரெக்ரெட் பண்ண போகிறேன் என்னோடய பட்ஜெட் அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிஸ் போயிடலாம். அதே ஒரு 5K என்னோடய பட்ஜெட் அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக ஆக்சரில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெனாமஸ்ன்ற மாடல். ஸோ இன்னும் அப்பெக்ஸ் விவிட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் ஆல்மோஸ்ட் இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுன்னு பார்த்து உங்களோட கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் அதெல்லாம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் த வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து நீங்களே எந்த ஹெல்மெட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பை கைஸ்.